த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிம்சையின் வழி நின்று வெள்ளையர்களை வெளியேற்றி இந்திய திருநாட்டிற்கு விடுதலை பெற்றுத்தர பெரும் பங்கு வகித்தவர் காந்தி. இங்கிலாந்தில் சட்டப்படிப்பை முடித்தவர். சத்தியம் நிலைக்க சத்தியாகிரகம் செய்தவர். ஓடும் ரயிலிலிருந்து வெளியே தள்ளப்பட்டு இந்திய தேசிய போராட்டத்திற்கு உள்ளே வந்தவர். உண்மை நேர்மை வெல்லும் என்று இவர் காத்த அமைதி போராட்டம் ஆங்கிலேயர்களினால் அமைதியான நள்ளிரவில் இந்தியாவிற்கு ஒளியேற்ற உதவியது. நம் ஒவ்வொருவருடைய முகத்திலும் மகிழ்ச்சி தவழ்ந்திட காரணமாக அச்சடித்த காகிதங்களில் புன்னகைத்து கொண்டிருக்கும் காந்தியை பற்றிய இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவ்வாறாக காந்தியை பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவினில் விரிவாக காணலாம். காந்தி குழந்தை பருவத்தில் மிகவும் தயக்கமான சுபாவம் கொண்டவராம். யாருடனும் பேச மாட்டாராம். அவ்வப்போது பள்ளியில் இருந்து இதன் காரணமாக வீட்டிற்கு ஓடி விடுவாராம். இதை காந்தியே அவரது சுயசரிதையில் குறிப்பிட்டிருக்கிறார். 1930 அமெரிக்காவின் டைம்ஸ் பத்திரிகையில் காந்தியை மேன் ஆஃப் தி இயர் என்று குறிப்பிட்டு பிரசுரம் செய்யப்பட்டது. காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் வேலை செய்தபோது அவரது ஊதியம் வருடத்திற்கு $15,000. இப்போதும் கூட அங்கு இருக்கும் இந்தியர்களுக்கு இந்த ஊதியம் பெறுவது என்பது கனவாக தான் இருக்கிறது. புகைப்படம் எடுப்பது காந்திக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆயினும் அந்த காலகட்டத்தில் அதிகமாக புகைப்படம் எடுக்கப்பட்டவர் காந்திதான் என்பது குறிப்பிடத்தக்கது. காந்தி பிறந்தது, இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்தது மற்றும் காந்தி கொல்லப்பட்டது, இவை அனைத்துமே வெள்ளிக்கிழமை அன்றுதான். மகாத்மா காந்தி 5 நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார். பாரத ரத்னா போல் இறப்புக்கு பின் யாருக்கும் நோபல் பரிசு வழங்கப்படுவதில்லை என்பதால் காந்திக்கு கிடைக்கவில்லை. பாரத ரத்னாவும் காந்திக்கு வழங்கப்படவில்லை. மகாத்மா காந்தியின் இறுதி ஊர்வலத்தில் 500,000+ கலந்து கொண்டனர். அதன் வரிசையின் நீளம் 5 கிலோமீட்டருக்கு மேல் தாண்டி விட்டதாம். பிரிட்டனின் ஆதிக்கத்திற்கு எதிராக காந்தி போராடினார். ஆனால் அவர் இறந்து 21 பின் அவரை தபால் தலை வெளியிட்டு கௌரவப்படுத்தியது இங்கிலாந்து. காந்தி நடை பயணத்தின் மீது ஆர்வம் கொண்டவர். அவர் வாழ்நாள் முழுவதும் நடந்து சென்ற தூரத்தை கணக்கிட்டால் உலகை ஒரு முறை சுற்றி வந்து விடலாம் என்கிறார்கள். இந்தியாவில் 53 பெரிய சாலைகளுக்கு காந்தியின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. காந்தி பெயர் வைக்கப்பட்டுள்ள சிறிய சாலைகள் தெருக்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. வெளிநாடுகளிலும் 48 சாலைகள் அவர் பெயரை தாங்கியுள்ளன. காந்தியை பற்றிய முதல் வரலாற்று திரைப்படம் ரிச்சர்ட் அட்டன் பாரோ இயக்கிய காந்திதான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 1940 தமிழரான ஏ கே செட்டியார் காந்தியை பற்றிய ஆவணப்படத்தை தமிழில் தயாரித்தார். இதற்காக பல நாடுகளுக்கும் பயணம் செய்து படச் சுருள்களை சேகரித்து படத்தை உருவாக்கினார். ஆனால் அப்போதைய ஆங்கில அரசுக்கு அஞ்சி இப்படத்தை வெளிவிட எத்திரையரங்கமும் முன்வரவில்லை. 1948 சுதந்திர தினத்தன்று இத்திரைப்படம் டெல்லியில் இந்தி மொழியில் வெளியிடப்பட்டது. இதன் பின்னரே தமிழிலும் வெளியிடப்பட்டது. காந்தியடிகளின் மனதில் ஒத்துழையாமை இயக்கத்தின் வித்தை விதைத்தது ஹென்றி சால்ட் என்பவர் எழுதிய ஹென்றி டேவிட் தொரையூ என்பவரை பற்றிய நூலேயாகும். ஹென்றி டேவிட் ஒரு அமெரிக்கர். அநியாயமாக விதிக்கப்பட்ட வரிகளை செலுத்த மறுத்தவர். அதனால் சிறையிலும் அடைக்கப்பட்டவர். அங்கிருந்தே ஒத்துழையாமை பற்றி எழுதினார். மாற்று கருத்து கொண்டிருந்த போதும் சுபாஷ் சந்திர போஸ் தான் காந்தியை இந்தியாவின் தந்தை என்று முதலில் அழைத்தார். காந்தியை மகாத்மா என்று முதலில் அழைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். காந்தியின் ஆங்கில பேச்சு ஐரிஷ் பாணியில் இருக்கும். காரணம், அவரது ஆரம்ப கால ஆங்கில ஆசிரியர் ஒரு ஐரிஷ்காரர் என்பதால். பள்ளி பருவத்தில் இருந்தே காந்தி அதிகமாக வருத்தப்பட்டது அவரது அசிங்கமான கையெழுத்தை நினைத்துதான். இதை அவரே பலமுறை குறிப்பிட்டிருக்கிறார். தேச தந்தையை பெருமைப்படுத்துவதற்காக சுதந்திரம் பெற்ற நாம் நம் பண நோட்டுகளில் அவர் முகத்தை பதித்து கொண்டோம். தவறாமல் சுதந்திர தினம் அன்று மட்டும் காந்தியின் வரலாறு பேசிக்கொள்கிறோம். போட்டிகள் பல நடத்தி பெருமையும் பட்டுக்கொள்கிறோம். ஆனால் அவர் இன்றும் கலங்கவே கூடும். நீங்காத இந்தியாவின் அழுக்குகளுக்காக என்றும் நினைவு கூறப்பட வேண்டிய காந்தியின் கொள்கைகள்
அன்று மட்டும் நினைவு கூறப்படுவதற்காக அவர் கட்டாயம் கலங்கவே கூடும். சத்தியத்தின் தந்தை சத்தியாகிரகத்தை வழி நடத்திய நம் தேச தந்தை ஒட்டி கொண்டிருக்கும் ரூபாய் நோட்டுகள் சத்திய வழிகளில் பரிமாற்றப்படுகிறதா? எத்தனை பதுக்கல்கள், எத்தனை பினாமி போர்வைகள், எத்தனை லஞ்சம், எத்தனை அசிங்கம் என அவர் அந்த நோட்டுகளில் அசிங்கப்பட்டு போகிறார். நம் ரூபாய் நோட்டுகளில் எப்போதும் சிரித்து கொண்டிருக்கும் அவர் நிச்சய மூழல் என்ற பெயரில் அவர் முகம் பெட்டி பெட்டியாக பரிமாற்றப்படும் போது அந்த பெட்டிக்குள் மூச்சு திணறி போகிறார். காந்தியின் கனவுகளுக்கு கருப்பு வண்ணம் அடித்து அவர் கனவுகள் கசக்கப்பட்டு கருப்பு பணமாக அவர் பதுக்கப்படும் போது அவர் கட்டாயம் கண்ணீர் விடுகிறார். விழித்து விடாதா இந்த தேசம் என்ற எண்ணத்தோடும் எல்லாமும் எல்லாருக்கும் என்ற சமத்துவ நேச மலர்கள் இந்த மனங்களில் மலர்ந்து விடாதா என்றும் தனக்கு மட்டும் என்ற இந்த பேராசை இல்லாத இதயம் இவர்களுக்கு இருக்கக்கூடாதா என்ற வலியோடு தவிப்போடு தூங்காமல் விழித்தே கிடக்கிறார் அவர். நம் தேச தந்தை காந்தியை சாட்சியாய் வைத்து கொண்டே நடக்கும் ஊழல் புழக்கங்கள் ஒளிந்து போகுமா இந்த காந்தி ஜெயந்தியிலாவது என்ற கேள்வியோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.